வணக்கம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றில் அத்தியாயம் இருபது வரை இதுவரை பார்த்திருக்கிறோம் இன்று இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயங்களை பார்க்கலாம் அதற்கு முன் ஒரு சிறிய முன்குறிப்பு வந்தியத்தேவன் என்கிற இளைஞன் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி கடம்பூர் மாளிகையில் சங்கி அங்கிருந்து கொள்ளிட வழியாக தஞ்சாவூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதற்கிடையில் நடந்த சில சம்பவங்களைக் கண்டு அதிர்ச்சியோடு அவர் தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இருபத்தி ஓராம் அத்தியாயத்தின் பெயர் திரை சலசலத்தது கொள்ளிடம் ஆற்றிலிருந்து படகிலிருந்து இறங்கிய வந்தியத்தேவன் குதிரை மூலமாக தஞ்சாவூர் சென்று கொண்டிருக்கையில் தஞ்சை செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அழகையெல்லாம் மிகவும் அழகாக வர்ணித்திருப்பார் கல்கி இரு புறங்களிலும் வயல்வெளிகளும் பசுமையும் இங்கு பார்த்தாலும் நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்து ஆடி மாதம் என்பதால் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்திருப்பார் அப்படியே அதையெல்லாம் பார்த்து கொண்டே வர வந்தியத்தேவனுடைய மனது இரண்டு அதாவது ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு மனது இருக்க முடியும் ஆனால் அவருக்கு இரண்டு சிந்தனைகள் வெவ்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது மனதிற்கு வெளியே இயற்கையை ரசித்து மனதிற்குள்ளே அந்த குழந்தை ஜோதிடரை சந்தித்து விட்டு வரும்போது சந்தித்த பெண்ணை குறித்த சிந்தனையே அவருடைய மனதில் அதிகமாக இருந்தது அவள் யாரா இருக்கக்கூடியமோ அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் அவள் ஒருவேளை சுந்தர சோழரின் மகளாக இருக்குமோ அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படியே இருந்தால் நம்ம அவள்கிட்ட போய் இவ்வளோ இதாக நடந்துகிட்டோமே இதனால ஏதாவது பிரச்சனை வருமா எப்படியும் தஞ்சையில் மனரை சந்திக்கும் பொழுது அவள் ஒருவேளை குந்தவையாக இருந்தால் அவரையும் நிச்சயமாக நாம் சந்திக்கலாம் ஆனால் அவரிடம் நடந்து கொண்டதற்கு அவர் நமக்கு என்ன செய்ய போகிறாரோ அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சுட்டே அவளுடைய குரல் அவளுடைய அழகு இதையெல்லாம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளோடையும் ஒப்பிட்டு பார்க்கொண்டே குதிரையை செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே திருவையாறை வந்து அவர் அடைஞ்சிடாரு திருவையாறு ஒரு சிவஸ்தலம் அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப அழகாக பட்டையெல்லாம் பூசிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இவரும் வந்துட்டுருக்காரு இங்கே ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு எப்படியும் நம்ம போகலாம் தஞ்சைக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டே அவர் வந்துட்டுருக்காரு அப்போ பார்த்தா இருந்து ஒரு பல்லக்கு வருது அந்த பல்லக்கை கொஞ்சம் எட்டி பார்த்தா அதில் வந்து பனைமர சின்னம் தெரிஞ்சிது ஆஹா இதில் கண்டிப்பாக தேவர் தான் வர்றாரு நம்ம எப்படியாவது அவரை இன்றைக்கி சந்தித்தே ஆகணும் அவரை சந்தித்து கொஞ்சம் பேசிகிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த பல்லக்கை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு வந்தியத்தேவன் ஆனால் அந்த பல்லக்கு ஒரு இடத்துலேயே நிற்காம தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட வந்து தஞ்சாவூர் கோட்டையை நெருங்கிட்டாங்க இதுக்கு பிறகும் நம்ம வந்து நம்ம அவரை சந்திக்கலைன்னா சந்திக்க முடியாது கோட்டைக்குள்ளே போயிட்டா அதனால நம்ம இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே போய்கிட்டு இருக்காரு வந்தியத்தேவன் அப்போ வந்து அந்த பல்லக்கு துவக்கிட்டு போகிறவங்கள ஒரு ஆள் வந்து ஏன் எங்களை பின்தொடர்ந்தே ரொம்ப நேரமா வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு நான் உங்களை பின்தொடர்ந்து வரல நானும் தஞ்சாவூர் தான் போறேன் அப்படின்னு சொல்றாரு தஞ்சாவூர்ல உனக்கு என்ன வேலை அங்கே யாரை பார்க்க போற அப்படின்னு கேட்குறாரு நான் என்னோட சித்தப்பாவை பார்க்க போகிறேன் இதில் வந்து முக்கியமான ஆட்கள் தான் இந்த வழியாக வரணும் நீ எல்லாம் வரக்கூடாது நானும் முக்கியமான வேலையாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் சித்தப்பா யார் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து பத்திரத்தில் மணியக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டே இருக்காரு உடனே அவர் கேட்குறது ஏன் இவ்வளோ மெதுவாக போகிறேன் நீ கொஞ்சம் வேகமாக போகலாமே அப்படின்னு இல்லை ரொம்ப குதிரை கலைப்பாக இருக்குது நாங்கள் ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்திருக்கோம் அதனால ரொம்ப சோர்வர்க்காக தான் மெதுவாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படியே போய்கிட்டே இருந்தால் இது சரியாக வராது நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிறவங்கள போய் கொஞ்சம் இதிக்கிறார் இடித்த உடனே அவங்கெல்லாம் என்னோடமோ பிரச்சனை அப்படின்னு வேகமாக பார்த்துட்டு இருக்கும்போது இவரே வேகமாக இளவரசரே இளவரசரே இங்கே பாருங்கள் உங்களுடைய பல்லக்கு தூக்கிகள்லாம் என்னுடைய குதிரையை வந்து இடிக்கிறாங்க என் குதிரை ரொம்ப பயந்துருச்சு அப்படின்னு கத்துறாரு உடனே மெதுவாக திரை வந்து விலகுது அந்த சத்தத்தோட அப்படியே இந்த அத்தியாயம் முடிவு பெறுது அடுத்த அத்தியாயத்தின் பெயர் வேளக்கார படை இப்படி வந்து குதிரையில் வந்து அவங்கள இடிச்சிடுறாரு இடித்த உடனே அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பதற்ற உடனே இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப வேகமாக இளவரசரே இளவரசரே உங்களுடைய வீரர்கள்லாம் என்னையை தாக்குறாங்க என்னுடைய குதிரையை அடிச்சிட்டாங்க நீங்கள் என்னென்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக அந்த காவலர்கள்லாம் வந்து அவரை பிடிச்சிடுறாங்க அதுக்குள்ளே மெதுவாக கூட திரை விலகுது அதிலருந்து ஒரு அழகான பொன்னிற கை வந்து முதல்ல இவர் பார்த்த மாதிரியே வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக தர விலக விலக தான் இவர் கொஞ்சம் சந்தேகம் வருது இது கொஞ்சம் பெண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இளவரசரில் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பழுவூர் இளையராணி தான் பழுவூர் இளையராணி தானே நீங்க இங்கே பாருங்க உங்களோட ஆட்கள் என்னை இப்படி பண்ணிட்டாங்க என் குதிரை ரொம்ப பயந்துருச்சு அதனால நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு நான் பழுவூர் இளையராணி தான் நீ யாரு நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க அவங்க குரலை கேட்டு அப்படியே ரொம்ப மயங்கிடுறாரு அவங்க வந்து ரொம்பவும் அழகு அவங்க குரல் வந்து அப்படியே தேன் போல இருந்ததாகவும் அந்த கொஞ்ச நேரம் வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல இப்படி ஒரு அழகும் இப்படி ஒரு குரலும் இருக்க ஒரு பெண்ணை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல ரம்பை மேனகை மாதிரி இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னு பார்த்து ரசித்து பார்த்துட்ருக்காரு அப்போ அவங்க மறுபடியும் கேட்குறாங்க நீ எதுக்காக வந்து இப்படி பண்ணுன நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் மறுபடி சொல் அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை உங்களோடய பல்லக்கி தூக்கிகள் தான் என்னுடைய குதிரையை இடிச்சிட்டாங்க அதனால் என்னோடய குதிரை ரொம்ப பயந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே உன் குதிரை மட்டும் இல்லை நீயும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்க பக்கத்தில் இருக்க காளி கோயிலில் போய் கொஞ்சம் மந்திரிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஒரு சிரிப்பு வந்துடுது வந்தியத்தேவனுக்கு உடனே அவங்களுக்கு அந்த சிரிப்பு மாதிரி டக்குனு கோவம் வந்துடுது அந்த பெண்மணிக்கு நீ எதற்காக இங்கே வந்த இப்போ என்ன காரணம் சொல்லு இதை சொல்லலைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பயந்து போயிட்டு நீங்கள் வந்து நந்தினி தேவி தானே நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் ஆழ்வார்க்கடியான் நம்பி நான் அனுப்பிச்சி வச்சாருன்னு ரொம்ப மெதுவாக சொல்கிறாரு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு ஒரு திகைப்பை அவங்க முகத்தில் வருது வந்தியத்தேவனுக்கு உறுதியாக தெரிஞ்சிச்சு அவங்க கண்டிப்பாக நந்தினி தேவி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து என்னை வந்து இங்கே பார்க்க பேச வேண்டாம் அரண்மனையில் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் உள்ளே வரணுன்னா என்னை விடமாட்டாங்க என்னை அரை விடணும்னா நீங்கள் ஏதாவது எனக்கு எதாவது கொடுத்தாதான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மோதிரத்தை கொடுத்து இந்த பனைமர சின்னத்தை காமிச்சேன்னா உன்னை உள்ளே விட்டுருவாங்க நீ நாளைக்கு வந்து என்னை சந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து மறுபடியும் தொடர்ந்து குதிரை செலுத்தி இருக்காரு தஞ்சை நகரம் வந்து முழுவதும் ஆரம்பமாகிடுது அங்கே வந்து பல கடைகளும் ரொம்ப அழகாக வந்து தின்பண்டங்களும் பழ வகைகளும் எல்லாம் விற்றுட்ருக்காங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ அந்த காலத்தில் வந்து அதிரசம் வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கு அதனால நிறைய அதிரச கடைகள் இருந்திருக்கு அதெல்லாம் மக்கள் வந்து சாப்பிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொழுதும் சாஞ்சிருது அரண்மனை பக்கத்தில் வந்துடுறாரு கோட்டை வாயில் பக்கத்தில் ஆனால் கோட்டை வாயில் பக்கத்தில் மக்களை இருபுறமும் நிற்க வச்சுட்டு யாரையும் உள்ளே போகாதபடி தடுத்து நிற்கிறாங்க என்ன நடக்குதுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு மெதுவாக போய்கிட்டு இருக்கல ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனை பார்த்து கேட்குறாரு அவன் வந்து கையில் ரெண்டு கையிலையும் நிறைய பூக்களை வச்சுட்டு ஒரு கூடையில் வச்சிட்டு நின்றுட்டு தம்பி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன இந்த ஊருக்கு புதுசா இங்கே யார் அப்படின்னு கேட்குறான் நான் இந்த ஊருக்கு புதுசு தான் இப்போ என்ன நடக்குது வேளக்கார படைகள் வந்து அரண்மனையிலேருந்து வெளியே வர நேரம் அப்போ யாரும் எதிர்க்க இருக்கக்கூடாது நீங்களும் குதிரையிலேருந்து இறங்கிருங்க அப்படின்னு சொல்கிறான் நான் ஏன் குதிரையிலேருந்து இறங்கணும் அவங்க வந்து நான் பாடு பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்படிலாம் இல்லைங்கயா வேலைக்கார படை திடீர்னு உங்கள் குதிரையும் தூக்கிட்டு போயிரும் குதிரையை தானே தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போனால் போட்டோம் அப்படின்னே குதிரை மட்டும் இல்லை அவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருவாங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது சரி அப்படின்னு சொல்லி அவனோட சேர்ந்து அங்கே இறங்கி நின்று பார்த்துட்ருக்காரு வேலைக்கார படைகள்னால் அவங்க வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நெருங்காத அளவுக்கு அவங்கள பாதுகாத்து அவங்க கூடவே இருக்கிறவங்க மன்னர்களுக்கு அவங்கள அறியாமலேயோ அறிஞ்சோ ஏதோ ஒரு சின்ன தீங்கு ஏற்பட்டால் கூட அவங்க தன்னுடைய தலையை வெட்டி காளி தேவிக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடியவங்க அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது நம்ம வந்தியத்தேவனுக்கு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட வருகைக்காக அங்கே ஆர்வமாக நின்று மக்களை போலவே அவருன்னு பார்த்துட்ருக்காரு அப்போ வேலைக்கார படைகள் எல்லாம் உள்ளேருந்து பயங்கரமாக மேலதாள சத்தத்தோடு முழங்க வெளியே வர்றாங்க அந்த கொடியில் வந்து ஒரு புலிப்படமும் அதில் வந்து ஒரு தலையை வெட்டி வச்சிருக்கிற மாதிரியும் ஒரு படம் போட்டிருக்குது அந்த படை முழுவதும் வெளியே வந்ததும் வாயிற்கதவு சாத்திடுறாங்க பொழுது சாஞ்சிருது அந்த நேரத்தில் அதுக்கு மேலே யாரையுமே அந்த அரமனைக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க பெரிய வந்த வேளக்கார படைகளோ சுந்தர சோழர் வாழ்க சோழ மன்னன் வாழ்க வெற்றிவேல் வீரவேல் பழையூர் மன்னன் வாழ்க அப்படின்னு எல்லாரையும் வந்து புகழ்ந்து பாடிட்டு அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க அந்த இடமே ரொம்ப ஆரவாரமா கோலாகலமா இருக்கு அவங்க போகிற வழியவே அப்படியே பார்த்துட்டே அங்க நின்றுட்டு இருக்காரு நம்ம வந்தியத்தேவன் இதோட இந்த அத்தியாயம் முடிவு பெறுது அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி